ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேண்டஸி அனலைசர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வர்சஸ் பிரிஸ்பெயின் ஹீட் பிபிஎல் எலிமினேட்டர் மேட்சோட இன்டெப்த் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா, கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்டு, டிடென் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்காக தான் படுது. ஏன் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் வந்து அதுக்கு அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து தெரியல. அதனால் வந்து அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட நம்மளுக்கு ஃபுல்லாக, அதாவது வந்து இன்டெப்த் டீட்டெயில்ஸ் கிடைக்கக்கூடிய மேட்சஸ்க்கு மாத்திரம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. நேற்றுக்கான மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ஷக்கூர், அவருடைய ஸ்டாட்ஸ் வந்து நம்மளுக்கு அவ்வளோக்கா கிடைக்கல. நான் கூட நிறைய இடத்துல நான் தேடி பார்த்தேன், பட் அவருடைய ஸ்டாட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து பெஸ்ட்டு 15 பிக்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். சொல்லப்போனாலும் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா முக்தர் அலி, அவரை நான் வந்து நான் ப்ரிவியூ வீடியில் சொல்லியிருந்தேன் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தார். சொல்லப்போனோம்னா ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பாரு, பட் ஒரு கேட்ச் மிஸ்ஸு கிடைக்கி அவரால் விக்கெட் எடுக்க முடியல. பட் இருந்தாலும் அதை நான் வந்து ரிஸ்க் அப்படின்னு தான் சொல்லுவேன் டி10 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும். அதனால் அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற மேட்சஸ், அதாவது இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த பிபிஎல் மேட்ச் இதெல்லாம் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து நீங்கள் லாஸ் ஆகக்கூடாது, ஓகேங்களா. அதனால தான் வந்து நான் ஒவ்வொரு மேட்சுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அது மூலமாக வந்து எப்படி ஃபேண்டசி டீம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு ப்ரீவியூ வீடியோவாக போட்டுட்ருக்கேன். இது அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் போதும், கண்டிப்பாக வந்து டெய்லியும் வந்து நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். நம்ம வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய தடவை கிராண்ட் லீக்கில் 4000, 10000 வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் லீக் விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து க்ளீன் ஸ்வீப் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அதோடய டீட்டெயில்ஸும் வந்து நான் ஒவ்வொரு மேட்ச் எண்டில் வந்து டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அதை பார்த்துருந்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒவ்வொரு ப்ரிவியூ வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஸ்டாட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் போதும், கண்டிப்பாக உங்களை நான் ஒரு நாள் வந்து பெரிய அமௌண்ட் வந்து வின் பண்ண வைப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து விளையாடுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து டெய்லியும் ப்ராஃபிட் பார்க்கலாம். அதுக்கான ஸ்டாட்ஸ் எல்லாமே வந்து நான் ப்ரிவியூ வீடியோவில் கொடுக்குறேன். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் புதுசு புதுசாக நிறையா ஸ்டாட்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பர்பான ஃபேண்டசி டீம் அமைக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரௌண்டோட பவுலிங் ஆவரேஜ் வெர்சஸ் எக்கனாமி ரேட் கிராஃபப்பை பார்த்துடலாம். இன்றைக்கான மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கபா பிரிஸ்பெயின் இந்த கிரௌண்டில் தான் நடக்க போகுது. இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைனா மேன் பவுலர், ஆஃப் பிரேக் பவுலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃபேஸ் பவுலர், இந்த மூணு டைப் ஆஃப் பவுலர்ஸும் ரீசெண்டான மேட்சஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிஸ்பெயின் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு. அதனால் உங்கள் டீமில் ஸ்பின்னர்ஸையும் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபாஸ்ட் பவுலர்ஸை விட பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் வந்து அவங்களுடைய பவுலிங் ஆவரேஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பவுலிங் ஆவரேஜ் வந்து 32 இருக்குது. இதுவே வந்து ஸ்பின்னர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆட் பண்ணதில் அவங்களுடைய பவுலிங் ஆவரேஜ் வந்து 17 ரேஞ்சில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து ஸ்பின்னர்ஸை வந்து கண்டிப்பாக எடுத்து வைங்க. அது மட்டும் இல்லாமல் மார்னஸ் லபுச்சேன், இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லெக் ஸ்பின்னர், இவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இப்போ ரீசெண்டான மேட்சஸில் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. அதனால் கண்டிப்பாக அவரை நீங்கள் டீமில் எடுத்து வைங்க. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கும் பெஸ்ட்டாக இருப்பார். நெக்ஸ்ட் வந்து ப்ரிவியூக்குள்ளே போகலாம். பிரிஸ்பெயின் ஹீட் வர்சஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் எலிமினேட்டர் பிபிஎல் மேட்ச் இன்டெப்த் ப்ரிவியூ. மேட்ச் என்றைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29th January ஃப்ரைடே மதியம் 1:45 ஆரம்பிக்க போகுது இந்த நேரப்படி. எந்த கிரவுண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கபா பிரிஸ்பெயின். வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து 24 டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரிஸ்பெயினில் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு, அதாவது மார்னிங் பார்த்தீங்கன்னா மழை வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மேட்ச் நடக்கிறப்போ வந்து எந்த விதமான இன்ட்ரப்ஷன் இருக்காது, ஃபுல் மேட்ச் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். த கபா பிரிஸ்பெயின் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரலான விக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக வந்து பவுலர்ஸுக்கு ஒரு ஹெல்ப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கேம் ப்ரோக்ரஸ் ஆகும்போது பேட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்டு சொன்னோம்னா செகண்ட் இன்னிங்ஸில் பேட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடியலான ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 160 மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரீசன்ட் ஃபார்ம் பார்க்கலாம். பிரிஸ்பெயின் ஹீட் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 5 3 ஜெயிச்சிருக்காங்க, 2 தோற்றுருக்காங்க. இதுவே வந்து அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமுடைய ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா கடைசியாக விளையாண்ட 5 இவங்களும் பார்த்தீங்கன்னா 3 ஜெயிச்சிருக்காங்க, 2 தோற்றுருக்காங்க. இதுவே வந்து ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் இன் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக இந்த ரெண்டு அணிகளும் மோதின போட்டிகளில் பார்த்தீங்கன்னா பிரிஸ்பெயின் ஹீட் வந்து 3 அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து 5 வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவுட் கம்ஸ் ஆஃப் T20 மேட்சஸ் அட் கபா, ஃபஸ்ட்டு பேட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 10 செகண்டாக பேட் பண்ணவங்க 13 வின் பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்டில். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் வந்து டை ஆயிருக்கு, ஒரு மேட்ச் வந்து மழையால் கேன்சல் ஆயிருச்சு.
நெக்ஸ்ட் வந்து வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். நான் வந்து லாஸ்ட் ஃபைவ் மேட்சஸோடைய ஸ்டாட்ஸை நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 157.4, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 159. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இதுவரை 39 விக்கெட் விழுந்திருக்கு, செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 34 விக்கெட் விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து 27 விக்கெட் எடுத்திருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் 21 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 12 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்டு சொன்னோம்னா என்ன டைப் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக் போலர்ஸ் 10 விக்கெட் எடுத்திருக்காங்க, மற்ற டைப் ஆஃப் போலர்ஸ் எந்த விக்கெட்டும் எடுக்கல. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆஃப் பிரேக் போலர்ஸ் 1 விக்கெட்டும், லெக் பிரேக் போலர்ஸ் 5 விக்கெட்டும், ஆர்த்தடாக்ஸ் போலர்ஸ் 3 விக்கெட்டும், சைனாமேன் போலர்ஸ் 3 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்க்கலாம். பிரிஸ்பேன் ஹீட் டீம் பொறுத்த வரைக்கும் கிறிஸ்லின், மேக்ஸ் பிரையண்ட், மார்னஸ் லபுச்சேன், ஜோ டென்லி, ஜோ பேர்ன்ஸ், லூவிஸ் கிரிகோரி, ஜிம்மி பியர்சன், ஜாக் வில்டர்மோத், மார்க் ஸ்டிக்கெட்டி, மிச்சல் ஸ்வீப்சன், வென் லாக்லின். அதுவே வந்து அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமுடைய பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா அலெக்ஸ் கேரி, ஜாக் வெதர்ஹெல், ஃபிலிப் சால்ட், ட்ரேவிஸ் ஹெட், ஜொனாதன் வெல்ஸ், ரயான் கிப்சன், மைக்கேல் நேசர், டேனியல் வாரல், வெஸ் ஆகர், லியாமோ கானர், பீட்டர் செடில். நெக்ஸ்ட் வந்து பிரிஸ்பேன் டீமுடைய ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுடைய ஹெட் டு ஹெட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ், அதாவது அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமுக்கு எதிராக பிரிஸ்பேன் ஹீட் பேட்ஸ்மேன்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோ டென்லி. இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸில் 91 ரன் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 91 இருக்குது, பெஸ்ட்டாக ஒரு 76 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பரான ஜிம்மி பியர்சன், இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 இன்னிங்ஸில் 239 ரன் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 39.8 இருக்குது, பெஸ்ட்டாக ஒரு 69 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னஸ் லபுச்சேன், இவர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் விளையாண்டுருக்காரு, அதில் 28 ரன் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பேட்ஸ்மேனுடைய கிரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அதாவது பிரிஸ்பேன் ஹீட் டீமுடைய பேட்ஸ்மேன்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகிற கிரவுண்டில் இதுக்கு முன்னாடி எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் லின், இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 33 மேட்சில் 1077 ரன் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 38.5 இருக்குது, பெஸ்ட்டாக ஒரு 100 அடிச்சிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் பொறுத்த வரைக்கும் 167.2. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரிஸ்பேன் ஹீட் டீமுடைய ஓன் கிரவுண்ட், அதனால் பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் டீமுடைய பேட்ஸ்மேன் ஆகட்டும் பவுலர் ஆகட்டும் ஒரு சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோ டென்லி, இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 இன்னிங்ஸில் 69 ரன் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 34.5 இருக்கு, பெஸ்ட்டாக ஒரு 50 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுமாரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பிரையண்ட், இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 இன்னிங்ஸில் 318 ரன் அடிச்சிருக்காரு, பெஸ்ட்டாக ஒரு 71 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோ பேர்ன்ஸ், இவர் பொறுத்த வரைக்கும் 24 இன்னிங்ஸில் 556 ரன் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 20.8 இருக்குது, பெஸ்ட்டாக ஒரு 69 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்மி பியர்சன், இவர் பார்த்தீங்கன்னா 28 இன்னிங்ஸில் 522 ரன் அடிச்சிருக்காரு, இவரும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக ஒரு 69 ரன் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பேட்ஸ்மேனுடைய லாஸ்ட் ஒன் இயர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதாவது பிரிஸ்பேன் ஹீட் டீமுடைய பேட்ஸ்மேன்லாம் லாஸ்ட் ஒன் இயராக எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் லின், இவர் பார்த்தீங்கன்னா 27 இன்னிங்ஸில் 842 ரன் அடிச்சிருக்காரு, பெஸ்ட்டாக ஒரு 113 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னஸ் லபுச்சேன், இவர் வந்து கடைசியாக விளையாண்ட 3 மேட்சில் பார்த்தீங்கன்னா 123 ரன் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 41 இருக்குது, பெஸ்ட்டாக ஒரு 49 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பரான ஜிம்மி பியர்சன், இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 இன்னிங்ஸில் 219 ரன் அடிச்சிருக்காரு, பெஸ்ட்டாக ஒரு 69 ரன் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒரு ஸ்டாட்ஸ் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுடைய லாஸ்ட் 5 T20 மேட்சஸுடைய ரெக்கார்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் ஹீட் டீமுடைய பேட்ஸ்மேன்லாம் கடைசி 5 T20 மேட்சஸில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்லின் வந்து லாஸ்ட்டாக நடந்த 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக நிறையா ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னஸ் லபுச்சேன், இவர் பார்த்தீங்கன்னா இவரும் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா ஆடிருக்காரு, 46, 49, 28 ரன்ஸ்னு கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் இந்த ரெண்டு பிளேயரையும் கண்டிப்பாக உங்கள் டீமில் எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரான லூவிஸ் கிரிகோரி, இவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சில் ஒரு 36 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு, பட் அவருடைய கன்சிஸ்டன்சி வந்து அவ்வளோக்கா வந்து நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற போட்டிகளில் பார்த்தீங்கன்னா 16, அதுக்கப்புறம் 3, 20 அப்படின்னு அடிச்சிருக்காரு. அதனால் வந்து இந்த பிரிஸ்பேன் ஹீட் டீமுடைய பேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ் லின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னஸ் லபுச்சேன், இந்த ரெண்டு பேட்ஸ்மேனும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க.
நெக்ஸ்ட் வந்து பவுலர்ஸோடைய ஹெட் டு ஹெட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதாவது அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு எதிராக பிரிஸ்பேன் ஹீட் பவுலர்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்டிக்கெட்டி. இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 இன்னிங்ஸில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட் ஹாலும் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் பெஸ்ட்டாக வச்சிருக்காரு 16.1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரான மார்னஸ் லபிச்சேன், இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பவுலர்ஸோடைய கிரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அதாவது பிரிஸ்பேன் ஹீட் பவுலர்ஸ்லாம் இன்றைக்கி நடக்க போகிற கிரவுண்டில் இதுக்கு முன்னாடி எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்டிக்கெட்டே. இவர் பொறுத்த வரைக்கும் 25 இன்னிங்ஸில் 36 விக்கெட் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டாக ஒரு 4 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. அதனால் இவரை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டீமில் எடுத்து வைங்க. ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வச்சிருக்காரு 15.1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அபவ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் லாக்லின். இவர் பார்த்தீங்கன்னா 11 இன்னிங்ஸில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு 3 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு புவர் ஃபார்மில் இருக்காரு அப்படின்னு சொல்லணும். அதனால இவரை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது தான் நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக் வில்டர்மத், இவர் பார்த்தீங்கன்னா 13 இன்னிங்ஸில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு ஒரு மேட்சில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூயிஸ் கிரிகோரி, இவர் பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு 3 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. அதனால் கண்டிப்பாக இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பவுலர்ஸோடைய லாஸ்ட் 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதாவது பிரிஸ்பேன் ஹீட் பவுலர்ஸ்லாம் லாஸ்ட் 1 இயராக எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்டிக்கெட்டே. இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 இன்னிங்ஸில் 21 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு 4 விக்கெட் ஹாலும் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் பொறுத்த வரைக்கும் 14 இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக் வில்டர்மத், இவர் பார்த்தீங்கன்னா 12 இன்னிங்ஸில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு 3 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக்கெட் பொறுத்த வரைக்கும் 19.4 இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னஸ் லபிச்சேன், இவர் பார்த்தீங்கன்னா 3 இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு 3 விக்கெட் ஹால் எடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அபவ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்வீப்ஸன், சாரி மிச்சல் ஸ்வீப்ஸன். இவர் பார்த்தீங்கன்னா 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு மேட்சில். அதுக்கப்புறம் லூயிஸ் கிரிகோரி, இவர் பார்த்தீங்கன்னா 19 இன்னிங்ஸில் 20 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பிரிஸ்பேன் ஹீட் டீமுடைய பவுலர்ஸ் வந்து லாஸ்ட் 5 மேட்சஸில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பென் லாக்லின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்சில் எந்த விக்கெட்டும் எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுத்த பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக் வில்டர்மத், இவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 5 மேட்சில் 4 மேட்சில் விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்டிக்கெட்டே, இவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 5 மேட்சில் 3 மேட்சில் விக்கெட் எடுத்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது மார்னஸ் லபிச்சேன், இவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 3 மேட்ச்லையுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டும், அதுக்கு முந்தின மேட்ச்ல 1 விக்கெட்டும், அதுக்கு முந்தின மேட்ச்ல 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா இவரை நீங்க கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் சூஸ் பண்ணணும். கண்டிப்பாக வந்து ஒரு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்வீப்சன், இவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 3 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதனால இவரையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அடலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமுடைய ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுடைய ஹெட் டு ஹெட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ். அதாவது பிரிஸ்பேன் ஹீட் டீமுக்கு எதிராக அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பேட்ஸ்மேன்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி, இவர் பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸில் 197 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 49.2 இருக்குது. பெஸ்ட்டாக ஒரு 100 அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் பெஸ்ட்டாக வச்சிருக்காரு 142.8. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ஃபிலிப் சால்ட், இவர் பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸில் 125 ரன் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு 67 ரன்னும் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்குது 41.7. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான ட்ரேவிஸ் ஹெட், இவர் பார்த்தீங்கன்னா 6 இன்னிங்ஸில் 176 ரன் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு 57 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான ஜொனாதன் வெல்ஸ், இவர் பார்த்தீங்கன்னா 12 இன்னிங்ஸில் 295 ரன் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு 40 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒருவேளை டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜொனாதன் வெல்ஸ் வந்து ஒரு சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். இதுவரைக்கும் நடந்த மேட்சஸில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து நடந்திருக்கு. அதனால ஜொனாதன் வெல்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேட்ஸ்மேனுடைய லாஸ்ட் 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதாவது அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பேட்ஸ்மேன்லாம் லாஸ்ட் 1 இயராக எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி, இவர் பார்த்தீங்கன்னா 16 இன்னிங்ஸில் 472 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 31.5 இருக்கு. பெஸ்ட்டாக ஒரு 100 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக் வெதர்ஹெல், இவர் பார்த்தீங்கன்னா 15 இன்னிங்ஸில் 419 ரன் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு 80 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் அதாவது சிட்னி தண்டர்ஸ்க்கு எதிராக ஒரு சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா 80 ரன்ஸ் அடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜொனாதன் வெல்ஸ், இவர் பார்த்தீங்கன்னா 13 இன்னிங்ஸில் 277 ரன் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு 66 ரன்னும் அடிச்சிருக்காரு.
நெக்ஸ்ட்டு வந்து அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பேட்ஸ்மேன்லாம் லாஸ்ட் ஃபைவ் டி ட்வெண்ட்டி மேச்சஸில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக் பதர்ஹெல். இவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட அஞ்சு மேட்ச்சில் கடைசி மூணு மேட்ச்சில் பாருங்கள் 80, 31, 36 ரன்ஸ்னு அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி வந்து கடைசியாக விளையாண்ட அஞ்சு மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் 100 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேவிஸ் ஹெட், இவர் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு 25 ரன்ஸுக்கு மேலே அடிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜொனாதன் வெல்ஸ். எப்பப்பெல்லாம் வந்து அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமுடைய டாப் ஆர்டர் வந்து சரிதோ அப்போ வந்து ஜாக் பதர்ஹெல் சாரி ஜொனாதன் வெல்ஸ் வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு நல்ல ஸ்கோரை வந்து அமைக்கிறதுக்கு உதவுவார். அதனால் ஜொனாதன் வெல்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பவுலர்ஸோடைய ஹெட் டு ஹெட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதாவது அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பவுலர்ஸ்லாம் பிரிஸ்பேன் ஹீட் டீமுக்கு எதிராக எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ் ஆகர். இவர் பார்த்தீங்கன்னா மூணு இன்னிங்ஸில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு 4 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக்கெட் பொறுத்த வரைக்கும் 9.4 இருக்குது. மற்ற பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அபவ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது யாராவது பார்த்தீங்கன்னா பீட்டர் சிடில், இவர் பார்த்தீங்கன்னா 8 இன்னிங்ஸில் 9 விக்கெட்டும். டேனியல் வாரல், இவர் பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸில் 4 விக்கெட்டும். மைக்கேல் நேசர், இவர் பார்த்தீங்கன்னா 10 இன்னிங்ஸில் 10 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லியம் ஓகோனர், இவர் பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸில் 5 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பவுலர்ஸோடைய கிரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதாவது அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பவுலர்ஸ்லாம் இன்றைக்கி நடக்க போகிற கிரவுண்டில் இதுக்கு முன்னாடி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் அபவ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் சிடில், இவர் பார்த்தீங்கன்னா 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மற்ற பவுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து பவுலர்ஸோடைய லாஸ்ட் 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதாவது அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பவுலர்ஸ்லாம் லாஸ்ட் 1 இயராக எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் சிடில், இவர் பார்த்தீங்கன்னா 13 இன்னிங்ஸில் 20 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு 5 விக்கெட் ஹால் எடுத்தாரு. இது பார்த்தீங்கன்னா ஹாபர்ட் அரிகேன்ஸ்க்கு எதிராக எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ் ஆகர், இவர் பார்த்தீங்கன்னா 15 இன்னிங்ஸில் 22 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 4 விக்கெட் ஹாலும் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அபவ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேனியல் வாரல், இவர் பார்த்தீங்கன்னா 13 இன்னிங்ஸில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆல்ரவுண்டரான மைக்கேல் நேசர், இவர் பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பவுலர்ஸோடைய லாஸ்ட் 5 மேட்சோடைய டி20 ரெக்கார்ட் பார்க்கலாம். இதில் கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுத்த பவுலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் நேசர். இவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட், 1 விக்கெட், 1 விக்கெட்னு எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்டர் சிட்டில், இவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்சில் 3 மேட்ச்சில் விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 3 மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. 2 மேட்ச்சில் 3 விக்கெட்டும், 1 மேட்ச்சில் வந்து 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ் ஆகர், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 விக்கெட் ஹாலும் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற பவுலர்ஸ்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து ட்ரீம் 11 பிளேயர் செலெக்ஷன் பார்க்கலாம். நான் வந்து ஹெட் டு ஹெட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ், அதுக்கப்புறம் ரீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணி பெஸ்ட் பிக்ஸாக செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் டாப் பிக்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ்னு ரெண்டு செக்ஷனாக பிரிச்சிருக்கேன். இதில் அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸை வந்து டாப் பிக்ஸில் சூஸ் பண்ணியிருக்கேன். இவங்கள கண்டிப்பாக உங்கள் டீமில் எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய 6 பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் பிக்ஸில் இருந்து ரொட்டேஷனல் பேசிஸில் செலக்ட் பண்ணி 3 டீமாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஷார்ட் லீக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் கிராண்ட் லீக் டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டீம்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த டாப் பிக்ஸில் இருக்கக்கூடிய 5 பிளேயரில் ஒரு பிளேயரை நீங்கள் தூக்கி வெளியே வச்சுட்டு அதுக்கு பதிலாக வந்து டிஃப்ரென்ஷியல் பிக்ஸில் இருக்கக்கூடிய பிளேயரை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் 11 டீமாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பிளேயர் வந்து நான் ஹெட் டு ஹெட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சில பிளேயர்லாம் ஒரு ஸ்டாட்ஸில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார், அந்த பிளேயரை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிளேயரை உள்ளே ஆட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. நான் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கு எப்படி டீம் எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நான் ஒன்று சொல்கிறேன், மொத்தமாக இருக்கக்கூடிய 22 பிளேயரையும் அந்த 11 டீமில் ஆட் பண்ணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிராண்ட் லீக்கில் வந்து டாப் ரேங்கில் வர முடியாது. பெஸ்ட்டாக ஒரு 15 இல்லை 16 பிளேயர்ஸை சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே மற்றும் நீங்கள் 11 பிளேயர்ஸை சூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து கிராண்ட் லீக்கில் டாப் ரேங்கில் வர முடியும். அது மட்டும் இல்லாமல் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸை கரெக்டாக நீங்கள் வந்து அதாவது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை கரெக்டாக சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாப் ரேங்கில் வந்துடலாம். கூடிய விரைவில் நான் அப்டேட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்தா மாத்திரம் போதும், ஒரு சூப்பரான ஃபேண்டசி டீம் அதாவது கிராண்ட் லீக்கு ஒரு சூப்பரான ஃபேண்டசி டீம் உங்களால் அமைக்க முடியும். நான் டாபிக்ஸில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்லின், மார்னஸ் லபுச்சேன், அலெக்ஸ் கேரி, பீட்டர் சிடில், மார்க் ஸ்டிக்கெட்டேவை சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியல் பிக்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பிரையண்ட், ட்ரேவிஸ் ஹெட், லூவிஸ் கிரிகோரி, மைக்கேல் நேசர், ஜொனாதன் வெல்ஸ், மிச்சல் ஸ்வீப்சன், ஜாக் வெதர்ஹெல்,
ஜாக் வில்டர்மத், வெஸ் ஆகர், ஃபிலிப் சால்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த 15 பிளேயர்ஸில் இருந்து மட்டும் நீங்கள் ஷார்ட் லீக்கு டீம் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்க்கலாம். ஸ்மால் லீக்கு பார்த்தீங்கன்னா மார்னஸ் லபுச்சேன், அலெக்ஸ் கேரி, கிறிஸ்லின். நான் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வைஸ்லேருந்து நான் வந்து டிசைடிங் ஆர்டரில் கொடுத்துருக்கேன். மார்னஸ் லபுச்சேன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி, இவர் வந்து விக்கெட் கீப்பருங்கட்டிக்கு நிறைய கேச்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கேச்சஸ் வந்து எடுத்து நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால தான் வந்து நான் அலெக்ஸ் கேரி வந்து செகண்டாக வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்லினுக்கு நீங்கள் கொடுக்கும்போது ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு ஹிட் அண்ட் மிஸ் பிளேயர், பட் இப்போ ரீசெண்டாக வந்து நல்லா கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இவரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் மார்னஸ் லபுச்சேன், அலெக்ஸ் கேரி இந்த ரெண்டு பிளேயர்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ஜாக் வெதர்ஹெல், இவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஒரு 80 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு சினி தண்டர்ஸ்க்கு எதிராக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேவிஸ் ஹெட்டை நான் சூஸ் பண்ணேன். அப்படி பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் கிரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ், இந்த ரெண்டு பர்ஃபார்மன்ஸ்லையும் ஒரு சூப்பரான ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அதனால தான் வந்து நான் ட்ரேவிஸ் ஹெட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிராண்ட் லீக்ல மட்டும் நீங்கள் இவங்க ரெண்டு பேரையும் ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டார்ட்ஸ்லாம் ரொம்ப எஃபர்ட் போட்டு எடுத்து இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். என்னை மோட்டிவேட் பண்ணுற ஒரே விஷயம் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ப்ரிவியூ வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.